வெல்கம் டு ஏஎம் கோடி யூடியூப் சேனல். என் பேர் துரை. இந்த கேரியர் ஃப்ளாப்பு, இதை மாதிரி டைமண்ட் ஷேப்பில் இருக்கும் இந்த ஹோல்ஸு, இது உடஞ்சி போச்சுன்னா கூட நம்ம ஒட்டுறது ஈஸி தான். அது எப்படி ஒட்டணுன்றதை பார்க்கலாம். முதல்ல இதை மாதிரி லைட்டாக தேய்ச்சிக்கணும். அந்த ஃப்ளாப்பில் தேய்ச்சிட்டிங்கன்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் க்ரிப்னஸ் கிடைக்கும் ஒட்டுறதுக்கு. பக்காவாக ஒட்டிக்கலாம். ஃபுல்லாக இது மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் டைரெக்ஷன் பார்க்கணும். டைரெக்ஷன் பார்த்து ஒட்டணும். நீங்கள் இதை மாதிரி தேய்ச்சிட்டு பின்னாடி இந்த ஃப்ளாப் நாப்லையும் இதை மாதிரி தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டா தான் இன்னும் கிரிப்னஸ் கிடைக்கும். சூப்பராக ஒட்டிக்கிச்சுன்னா அதுக்கப்புறம் உடையாது அவ்வளோ சீக்கிரத்தில். ஃபுல்லாக இது மாதிரி தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு ஃபெவிக்விக் முதல்ல அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிவிட்டு அதில் டைரக்ஷன் பார்க்கணும். டைரக்ஷன் பார்த்து கரெக்டாக ஒட்டிடணும். ஸ்ட்ரைட்லாம் செக் பண்ணிங்க, லெஃப்ட் சைட் ரைட் சைட்லாம் திருப்பி ஸ்ட்ரைட்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது பவுடரோ இல்லை பிளாஸ்டிக் தூள் அது மாதிரி கூட யூஸ் பண்ணுறதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை மாதிரி ஒட்டிட்டு டைரெக்ஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் ஒரு பிளாஸ்டிக் பவுடரோ இல்லை ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுற பவுடரோ எதுவாக இருந்தாலும் போட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். அதில் கரெக்டாக சுற்றி அந்த கேப்லாம் ஃபில் பண்ணிக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக உடையாது. இது இது மாதிரி ஃபெவிக்விக் கூட ஊற்றிட்டு அப்புறமா கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டு மறுபடியும் ஃபெவிக்விக் ஊற்றணும். இதை மாதிரி சுற்றி பண்ணணும். சைடில் எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிடாது. ஃப்ளாப் கழட்டும் போது கொஞ்சம் பொறுமையாக கழட்டுங்க. ஏன்னா சில பேர் அவசர அவசரமாக கழட்டுறதுனால அது சீக்கிரம் அது உடையுது. கொஞ்சம் பொறுமையாக கழட்டினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் உடையாது. சுற்றி எல்லா சைடும் இந்த பவுடரை தூவி கரெக்டாக நம்ம ஃபெவிக்விக்லாம் யூஸ் பண்ணி கரெக்டாக ஷைனிங்காக ஒட்டிட்டிங்கன்னா கரெக்டாகிடும். அதிகமாக பவுடரும் போடாதீங்க. அதிகமாக போட்டிங்கன்னா அப்புறம் ஃப்ளாப் உள்ளே இன்செர்ட் ஆகும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக பவுடர் போட்டு கரெக்டாக இது பண்ணிக்கங்க. லாஸ்ட்டாக கூட நீங்கள் ஃபைல் பண்ணி தேய்ச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் அழகாக ஒட்டி யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி க்ளீனாக ஒட்டிக்குங்க. ஒட்டிட்டு பக்காவாக யூஸ் பண்ணுங்கள். இது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ டைக்கின் ஃப்ளாப் இது மாதிரி உடஞ்சிருக்கும், அது ஒட்டுற வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதையும் பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.